உங்கள் வழியாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் அப்படின்னு உலக புகழ்பெற்ற கவிஞர் கலீல் ஜிப்ரான் சொல்லியிருப்பாரு. இது கேட்கையில கொஞ்சம் வியப்பா கூட இருக்கும், அது எப்படி என் குழந்தை இல்லாம வேற எப்படி அப்படின்னு கூட கேட்கலாம். அவர் சொல்றதோட அர்த்தத்தை நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும். அதாவது உங்கள் வழியாக குழந்தைகள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள், அவர்கள் உங்கள் குழந்தைகள் என்கிற மிகப்பெரிய உரிமையில் அவர்கள் மேல் ஆதிக்கத்தை செலுத்தாதீர்கள் என்பதுதான் அந்த கவிஞர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம குழந்தைகள் நம்ம மேல் நமது ஆசை, நமது பிரியங்கள், நமது கனவுகள், இயக்கங்கள் எல்லாமே நம்ம குழந்தைகள் தான். பொதுவா பெற்றோர்கள் நம்ம எல்லாம் சொல்லுவோம், நான் தான் இப்படி ஆயிட்டேன், ஆனா என் குழந்தை என்னை விட பெரிய பதவியில இன்னும் விட சிறந்த வாழ்க்கையை வாழணும்னு தான் எல்லா பெற்றோர்களோடும் கனவா இருக்கு. ஆனா உண்மையில அந்த குழந்தைகளுக்கு எப்படியான கனவு இருக்குன்னு நம்ம என்னைக்காச்சும் கேட்டிருக்கோமா? கேட்கிறதே இல்லை. ஏன்னா குழந்தைகளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது, நமக்கு தான் எல்லாம் தெரியும். அதனால நாம் எதை கொடுத்தாலும் குழந்தைகளுக்கு நல்லதான் கொடுப்போம், குழந்தைகளையும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற ஒரு புரிதலோடுதான் பல்லாயிரம் ஆண்டுகளாக படைப்பிலக்கியங்கள், குழந்தைகளுக்கு மட்டுமல்ல எல்லா படைப்பிலக்கியங்களுமே படைக்கப்பட்டன. ஆனால் சமீப காலமாக தான் குழந்தை இலக்கியம் பற்றிய புரிதலும் தெளிவும் கூடியிருக்கிறது. நான் தொடக்கத்திலே சொன்னது மாதிரி மலையாளத்தில் குழந்தைகளுக்கான இலக்கியங்கள் வயது வாரியாக இன்றளவு படைக்கப்படுகின்றன. 4 வயதிலிருந்து 8 வயது உள்ள குழந்தைகளுக்கான இலக்கியங்கள், அதுக்கப்புறம் 9 வயதிலிருந்து 12 வயது வரை குழந்தைகளுக்கான இலக்கியங்கள், 13 வயதிலிருந்து 16 வயது வரை இலக்கியங்கள் என்று 3 நிலைகளாக பிரித்து மலையாளத்தில் குழந்தை இலக்கியங்கள் படைக்கப்படுகின்றன. குழந்தை இலக்கியத்தை ஏன் அப்படி பிரிக்கணும்? குழந்தைகளுக்காக எளிய மொழியில் எழுதுவது எல்லாமே குழந்தை இலக்கியம் தானே, ஏன் அப்படி பிரிக்கணும்னா அதற்கு ஒரு மிக முக்கிய நோக்கமும் சமூக காரணியும் இருக்கிறது. அது என்ன முக்கிய காரணம்னா, குழந்தைகள் எளிமையாக எளிதாக ஒவ்வொரு படியாக தான் கற்றுக்கொள்வார்கள். இப்போ வந்து 1ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தைக்கும் அதே 5ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்குமான அந்த வேறுபாடை நிச்சயம் நம்ம எல்லா வீடுகளிலேயும் நம்ம வீடுகளில் குழந்தை அந்த வேறுபாடையும் நம்மளால புரிஞ்சுக்குவோம். 4 வார்த்தைகளை தான் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு படிப்பாங்க. ஆனா ஆரம்ப கல்வியை முடித்த குழந்தைகள் இன்னும் 6-7 எழுத்துகள் கொண்ட வார்த்தைகள், 4-5 வார்த்தைகள் கொண்ட வாக்கியங்கள்னு படிப்பாங்க. அதே வந்து 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகள்லாம் பெரிய பெரிய பத்திகளை படிப்பாங்க, பெரிய பெரிய வாக்கியங்கள் கொண்ட ஒரு பக்கங்களை படிக்க முடியும். இப்படியான பிரிவு வந்து மலையாளத்தில் இருக்கிறது. ஆனால் தமிழில் மிக சமீபமாகத்தான் அப்படியான ஒரு பிரிவு தேவை என்பதை உணர்ந்து மிக சமீபத்தில் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை நடத்திய வாசிப்பு இயக்கத்தில் ஒரு பிரிவை உருவாக்கியிருக்காங்க. இந்த பிரிவினையை மிக நுட்பமாக பல்லாண்டுகளாக தமிழில் சிறுவர் இலக்கியத்திலும் கல்வி புலத்திலும் அளப்பரிய பணிகளை செய்திருக்கிற பேராசிரியர் சா மாடசாமி பல்வேறு கூட்டுக்குழுவோடு கலந்து ஆலோசித்து பிரிச்சிருக்காங்க. அது ரொம்ப அழகான தெளிவான புரிதல். ஏன்னா சிறுவர் இலக்கிய நோக்கையும் போக்கையும் நம்ம பார்க்கும் போதே இந்த பிரிவினையும் நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அந்த தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் வாசிப்பு இயக்கத்துக்காக சமீபத்தில் ஒரு 53 புத்தகங்களை உருவாக்கணும். அந்த குழுவில் நானும் இதே இணைப்பில் இணைந்திருக்கிற அம்மா கலையரசி அவங்க கூட இருந்தாங்க. 4 வகையான பிரிவுகளை பேராசிரியர் மாடசாமி உருவாக்கினார். அது என்னன்னா, முதல் நிலை குழந்தைகள், அவர்களை வந்து நுழை, முதல் நிலை குழந்தைகள் நுழை. அடுத்து 2வது நிலை குழந்தைகள் நட, அதாவது முதலில் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க, நுழைகிறாங்க. அடுத்து மெதுவாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நடக்கிறாங்க. அடுத்த நிலை ஓடு, கொஞ்ச வேகமா நடையை கொஞ்சம் அதிகமாக்கி ஓடு. 4வது நிலை பர, இந்த வாசிப்பு இந்த எழுத்து என்கிற ஒரு கதை உலகில் சிறகு விரித்து சுதந்திரமாக குழந்தைகளை பறக்க வைக்கிற இப்படி 4 நிலைகளாக புத்தகத்தை உருவாக்கி அதற்கான மிகச்சிறந்த புத்தகங்களை உருவாக்கி இன்றைக்கு அரசு பள்ளிகள் தோறும் குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில மாவட்டங்களில் சில ஒன்றியங்களில் ஒரு முன்மாதிரி திட்டமாக இந்த வாசிப்பு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அது விரைவில் தமிழ்நாடு முழுக்க தனது வாசிப்பு இயக்க பயணத்தை தொடங்கும் போது குழந்தைகளின் மனதில் இன்னும் ஆழமான சமூக அக்கறையும் தெளிவும் தருகிற நல்ல கதைகளை தர முடியும் என்கிற நம்பிக்கையும் நமக்கு உண்டு. ஏன் இதை சொல்றேன்னா, இப்படியான பிரிவினைகள் எதுக்குன்னா, எழுதுகிற படைப்பாளி குழந்தைகளுக்கு எழுதுறாரு. அதிலும் எந்த குழந்தைகளுக்கு, நுழைநட குழந்தைகளுக்கா அல்லது நடநிலை குழந்தைகளுக்கா அல்லது ஓடுநிலை குழந்தைகளுக்கா அல்லது பரநிலை குழந்தைகளுக்கா என்ற இந்த 4 நிலையிலான குழந்தைகளை மனதில் கொண்டு எழுதும் போது இன்னும் குழந்தை இலக்கியத்தில் ஏராளமான தெளிவான சிறந்த படைப்புகளை தர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அதை சொல்றாங்க. சரி, இப்ப குழந்தைகள் கதை படிக்கணும், பெரியவங்க படிக்கணும் அப்படின்னு சொல்றோம்.
ஏன் படிக்கணும்? நம்ம பள்ளிக்கூடம் போறோம், பாடப்புத்தகங்களை படிக்கிறோம், மதிப்பெண் வாங்குறோம், தேர்வுகளில் வெற்றி பெறுறோம், வேலைக்கு வர்றோம், வாழ்க்கையில செட்டில் ஆயிரம், எதுக்கு படிக்கணும்? கதை, கவிதை, இலக்கிய புத்தகங்களை ஏன் படிக்கணும்? என்னை கேட்டால் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்படிதானே நமக்கு தோணுது. ஆனால் படைப்பிலக்கியங்கள் என்பது ஒவ்வொரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கும் வாழ்வியல் முன்னேற்றத்திற்கும் ரொம்பவுமே அடிப்படையானது. இன்னைக்கு கூட பாருங்களேன், பல்வேறு புகழ்பெற்ற அரசு உயரதிகாரிகள் எல்லோருமே படைப்பிலக்கியத்தின் மிகச்சிறந்த வாசிப்பாளர்களாக இருப்பாங்க, பலர் எழுத்தாளர்களாகவும் இருப்பாங்க. ஏன் இந்த கதைகள் படிக்கணும், ஏன் இந்த கவிதைகள் படிக்கணும்னா, அதற்கு ஒரு தேவை இருக்கிறது. இப்போது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான சிந்தனையும் ஒரு பார்வையும் இருக்கு, நமக்கு அது தெரியும். ஆனால் அந்த தனித்துவமான பார்வையையும் சிந்தனையையும் மேலும் மேலும் வளர்த்து செல்வதற்கு இந்த படைப்பிலக்கியங்கள் பயன்படும். ஒரு அழகான நாட்டுப்புற கதை இருக்கு, அதாவது கதையை ஒருத்தர் கேட்கறதுனால என்ன பயன், கதையை ஒருத்தர் சொல்றதுனால என்ன பயன், படிப்பதினால் என்ன பயன்னு கூட இன்னைக்கெல்லாம் வாதங்கள் போயிட்டு இருக்கு. நம்ம அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போக வேண்டியது. ஆனால் கதைகளை கேட்பதினாலும் கதைகளை சொல்வதனாலும் மிகப்பெரிய சமூக பலன், சமூக பலன் என்பதை விடவும் ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான பலம் அதில் இருக்கு. அது என்னன்னா, உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, இது ஒரு புகழ்பெற்ற நாடோடி நாட்டுப்புற கதை. இந்த நாடோடி கதையில் கதை சொல்வது மூலமாக பலனையும் கதை கேட்பதினால் விளையும் பலனையும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஒரு ஊர்ல ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து அழகான கதை சொல்லி, அவர் கதை சொன்னார்னா பசி மறந்து இரவு பகல் தெரியாம அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு அழகா கதை சொல்லுவாரு. அவர் கதை சொன்னார்னா பூக்களை பற்றி கதை சொன்னார்னா அதுல அப்படியே வாசம் நமக்குள்ள அப்படியே கூடுவோம். அவர் ஒரு விலங்கை பற்றி கதை சொன்னார்னா கேட்கும் போதே நமக்குள்ள பயம் வரும். அப்படி கதை சொல்லும் போதே அதை உணர்ந்து உள்வாங்கி சொல்றது இல்ல, ரொம்ப தேர்ந்த கதை சொல்லி அவர். அதே ஊர்ல இன்னொருத்தர் தான், அவன் ரொம்ப அழகா கதை கேட்கிறவன். அவன் கதை கேட்க ஆரம்பிச்சுட்டா அவனுக்கு பசி தூக்க எதுவுமே தெரியாது, அப்படியே ஒரு மாய குழுவன் பின்னாடி போற ஒரு ஒரு கதை கேட்பவன் போல அந்த கதை கேட்கிற பின்னாடியே போயிடுவான், அப்படிப்பட்ட ஆளு. இந்த ரெண்டு பேரும் ஒரு நாள் இந்த கதை சொல்பவன் கதை சொல்ல, இந்த கதை கேட்பவன் கதையை கேட்கிறான், அவனும் கதையை சொல்லிக்கிட்டே இருக்கான், இவனும் ரொம்ப நேரம் கேட்கிறான். இந்த கதை சொல்பவன் கதையை சொல்லிக்கொண்டே அந்த ஊரை விட்டு மெதுவா நடந்து போக ஆரம்பிக்கிறான். இந்த கதை கேட்பவனும் தன்னை மறந்து அந்த கதையை கேட்டுக்கொண்டு அவன் பின்னாடியே போறான். ஊர்ல இருக்கவங்களாம் சொல்றான், எங்கப்பா பேசிக்கிட்டே போறீங்க, எங்கப்பா போறீங்கன்னா, யாருக்கா ரெண்டு பேர் காலையும் விழல, ஏன்னா இவனுக்கு கதை சொல்ற உற்சாகம், அவனுக்கு கதை கேட்கறதுல உள்ள ஆர்வம். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அப்படி நடந்து போறாங்க. அந்த ஊரை விட்டு தொலை தூரம் போயிடுறாங்க. போய் ஒரு நாள் ஆகுது, ரெண்டு நாள் ஆகுது, ஒரு வாரம் ஆகுது, ரெண்டு பேரையும் காணும். ஊருக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க. இரண்டு பேரும் திருமணமானவர்கள், இரண்டு பேர் வீடுகளிலே தேடுறாங்க. ஐயோ, என்னோட வீட்டுக்காரரை காணுமே, உன்னோட வீட்டுக்காரரையும் காணுமே, என் வீட்டுக்காரர் நல்ல கதை சொல்லுவாரு, அதை உன் வீட்டுக்காரர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு, ரெண்டு பேரும் தான் கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல என்று இரண்டு வீட்டிலும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே தேடிக்கிட்டு போகும்போது அந்த ஊரோட எல்லையில ஒருத்தர் சொல்றாரு, என்னம்மா இந்த பக்கம் வர்றீங்க? அப்ப சொல்றாங்க, என்னோட கணவர் நல்லா கதை சொல்லுவாருங்கயா, இந்த பக்கம் கதை சொல்லிக்கிட்டே போனாரு, ஒரு வாரமாச்சு ஆளை காணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்றாங்க, என் வீட்டுக்காரர் கதை கேட்டுக்கிட்டே அவர் பின்னாடி போனாருங்க, அவரையும் காணும், ஒரு வாரம் ஆச்சுங்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, ஆமாம்மா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், ரெண்டு பேரும் இந்த பக்கமா தான் போனாங்க, நான் அப்பவும் சொன்னேன், தம்பி இது இந்த பக்கம் போகாதீங்கப்பா, இது காட்டு வழி, ஏதாவது மிருகங்கள் வரும் அப்படின்னு சொல்ல சொல்ல கேட்காம தம்பிகள் ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இந்த பக்கம் தான் போனாங்கன்னு அவர் ஒரு திசையை கை காட்டுறாரு. ஐயோ, இப்படி காட்டு வழி போயிட்டாங்களே நம்ம ரெண்டு பேரோட வீட்டுக்காரருன்னு ரெண்டு பேரும் பதட்டிட்டு அந்த காட்டு வழியா போனா, கொஞ்சம் தூரத்துல ஒரு வயதான ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. அந்த பாட்டியை மாட்ட போய் கேட்கறாங்க, அம்மா அம்மா, இந்த பக்கம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரு பேசிக்கிட்டே போனதை பாத்தீங்களாமா? ஆமாம்மா, பார்த்தம்மா, ஒரு தம்பி ரொம்ப அழகா கதை சொல்லிட்டு போச்சு, இன்னொரு தம்பி இன்னும் கதை கேட்டுக்கிட்டே போச்சு, நான் அப்பவும் சொன்னேன், தம்பியே இந்த பக்கம் போகாதீங்கப்பா, கொடிய விலங்குகள்லாம் வரும், அடிச்சு உங்களை சாப்பிட்டுரும், போகாதீங்கன்னு சொன்னேன். இந்த தம்பிக்கு கதை சொல்ற சுவாரஸ்யத்துல இந்த தம்பிக்கு காது கேட்கல, கதை கேட்கிற சுவாரஸ்யத்துல அந்த தம்பிக்கும் காது கேட்கல, ரெண்டு பேரும் இந்த பக்கம் காட்டு வழிதாமா உள்ள போனாங்க, அங்க போய் பாருங்கம்மா, ஜாக்கிரதையா இருட்டத்துக்குள்ள போய் பாருங்கம்மா, இல்லாட்டினா ஏதாவது விலங்குகள் வந்துடும் அப்படின்னு அந்த பாட்டியம்மா சொல்றாங்க. இந்த ரெண்டு குடும்பத்தினரும் பதறி போய் அந்த இருட்டத்துக்குள்ள போய் பார்க்கலாம்னு அந்த காட்டு வழியை போனா ஒரு பெரிய மரத்தடி, அந்த மரத்தடிக்கு கீழே மனித எலும்பு துண்டுகள் கிடக்குது, கால் எலும்புகள், கையெலும்புகள், தலையெலும்புகள்னு எலும்பு துண்டுகள் கிடக்குது. உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் பயமாயிருது, அடடா ஏதோதான் இப்படி ஆய் போச்சுன்னு பார்க்கும்போதே அந்த வழியா ஒருத்தர் வந்து போயிட்டு இருக்க கேட்கிறாங்க, ஐயா என்னங்கய்யா இது அப்படிங்கிற அவர் சொல்றாரு, ஆமாம்மா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நான் அடிக்கடி இந்த பக்கம் வந்துட்டு போற ஆளு, தம்பி இங்கெல்லாம் உட்காராதீங்கப்பா, ராத்திரி நேரத்துல கொடிய விலங்குகள் வரும், தயவு செஞ்சு போயிருங்கப்பான்னு சொன்னேன். அந்த தம்பி கதை சொல்ற சுவாரஸ்யத்துல அந்த தம்பிக்கும் காதல ஏறல, கதை கேட்ட சுவாரஸ்யத்துல இந்த தம்பி காதல ஏறல, நான் சொல்லி சொல்லி பார்த்துட்டு நான் போயிட்டேம்மா, இங்க எலும்பு துண்டுகள் கிடக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு விலங்கு தான் ரெண்டு பேரையும் அடிச்சு சாப்பிட்டுச்சுன்னு நினைக்கிறமா அப்படின்னு வருத்தத்தோட சொல்லிட்டு அந்த அவரும் போயிடுறாரு. அந்த பெரியவரும்
ரெண்டு குடும்பத்தினருக்கும் ஒண்ணு செய்ய முடியல. என்ன பண்றது, எல்லா எலும்புகளையும், ஏன்னா இறந்து போனவங்களுக்கான இறுதி சடங்குல செய்யணும்ல, எல்லா எலும்புகளையும் அள்ளிக்கிட்டு ஊருக்குள்ள வர்றாங்க. இப்ப அடுத்ததா ஒரு பெரிய குழப்பம் வருது. என்ன குழப்பம், இந்த வீட்டுல சொல்றாங்க என் வீட்டுக்காரரோட எலும்பு வச்சு அவருக்கு நான் இறுதி சடங்குகள் செய்யணும், அதே மாதிரி அந்த கதை கேட்டவரோட அவரோட எலும்புகளை வச்சு அவங்களும் இறுதி சடங்குகளை செய்யணும். இப்ப எலும்புகளை எப்படி பிரிக்கிறது, ஏன்னா எல்லா எலும்புகளும் கலந்து கிடக்கு, ரெண்டு வகையான தலை எலும்புகள் கிடக்குது, ரெண்டு வகையான தோல் எலும்புகள், கை எலும்புகள், கால் வளங்க எல்லாம் கலந்து கிடக்குது, இதை எப்படி பிரிக்கிறது என்று தெரியாம ரெண்டு குடும்பமும் குழம்பிட்டு இருக்கல. அந்த ஊர்லயே வயதான ஒரு பெரியவர் இருக்காரு, அவர் சொல்றாரு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப ஈஸியான வேலைங்கிறாரு. எல்லாரும் ஆச்சரியமாயிடுறாங்க, இது என்ன ரொம்ப ஈஸியான வேலையா, என்னங்க சொல்றீங்க? ஆமாம்மா, ஒண்ணும் இல்ல, ஒரு வாளி நிறைய தண்ணி எடுத்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு ரெண்டு பேரோட எலும்பையும் பிரிச்சு தர்றேங்கிறாரு. உடனே போய் ஒரு வாளி நிறைய தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க, மொத்த எலும்பை தூக்கி உள்ள போடுறாரு. உள்ள போட்டா சில எலும்புகள் மிதக்கின்றன அந்த வாளி தண்ணீரில், சில எலும்புகள் அந்த வாளி தண்ணீர் அடியில தங்கி போயிருச்சு. இப்ப அந்த பெரியவர் சொல்றாரு, ரெண்டு பேரோட கதை சொன்னவரோட எலும்பு யாரு, கதை கேட்டவரோட எலும்பு எதுன்னு குழம்பிட்டு இருந்தீங்களே, இப்ப குழப்பமே இல்லை, தெளிவா சொல்றேன், இந்த தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கு பாருங்க, அதுதான் கதை சொன்னவனோட எலும்புகள், கீழே அடியில கனமாகி கீழே அந்த தண்ணியில உள்ள அமுங்கி கிடக்குல, அது வந்து கதை கேட்டவனோட எலும்புகள், ரெண்டை பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. எல்லாராலையும் ஆச்சரியமா இருக்கு, எப்படி இப்படி கரெக்டா சொல்றீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு பெரியவர் சொன்னாரு, ஒண்ணும் இல்ல, யார் ஒருத்தன் மனமுருகி கதை சொல்றானோ அவன் மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் குறைந்து அவன் உடம்பும் அவனோட எலும்புகளும் கனமிழந்து போகும், அதனால கனமில்லாத அவனோட எலும்புகள்லாம் தண்ணீரில் மிதந்தன. அதே போல எவன் ஒருவன் கதைகளை கேட்கிறானோ அந்த கதைகளை கேட்பவன் மனதில் அந்த கதையில் சொல்லப்படுகிற துக்கங்கள் துயரங்கள் எல்லாமே மனதில் ஏறி அவனும் இந்த சமூகத்தின் ஒரு அங்கமாகி விடுவதால் அவன் மனமும் உடம்பும் கனத்து போகிறது, அதனாலதான் அவனோட எலும்புகள் தண்ணீரில் மிதக்காமல் தண்ணீரில் உள்ளமிழ்ந்து விட்டன, அதனால மிதப்பதெல்லாம் கதை சொன்னவனின் எலும்புகள், கீழே அமிழ்ந்து கிடப்பதெல்லாம் கதை கேட்டவனின் எலும்புகள் என்று அந்த பெரியவர் சொல்ல, அப்படியே அந்த ரெண்டு குடும்பத்தினரும் பிரித்து எடுத்துக்கொண்டதாக அந்த நாடோடி கதை சொல்லுது. இந்த கதையின் வழியாக நாம் தெரிந்தும் தெளிந்தும் கொள்வது என்ன வேண்டும் என்றால், படைப்புகளை குறிப்பாக கதை, கவிதை, இலக்கியம், உங்களுக்கு பிடித்த படைப்புகள் எதுவானால் இருக்கலாம், அதை படைப்பதன் மூலமாக தான், படிப்பதன் மூலமாக தான் நம்முள் இருக்கிற தனித்திறமைகளும் கற்பனை ஆற்றலும் வெளிவடும். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், பெரியவர்களை காட்டிலும் குழந்தைகள் புத்தகங்களை, கதை புத்தகங்களை வாசிக்க வேண்டும். ஏனென்றால் கதை புத்தகங்களை எந்த குழந்தைகள் வாசிக்கிறார்களோ அந்த குழந்தைகளிடம்தான் கற்பனை ஆற்றலும் சுய சிந்தனையும் பெருகும். அது எப்படி அப்படின்னா, இப்ப எங்க இந்த இணைய இணைப்பில் இருக்கிற நாம் எல்லோருமே ஒரு சென்ற தலைமுறையை சேர்ந்தவர்கள், கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் புத்தகம் எடுத்து ஏதோ ஒரு புத்தகத்தை, நமக்கு பிடித்த ஒரு கவிதை புத்தகத்தையோ கதை புத்தகத்தையோ படிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகள் அப்படி படிக்கிறாங்கன்னு கேட்டா பெருவாரியான குழந்தைகள் இல்லை என்பதுதான் உண்மை. அதுக்கு யார் காரணம்னா, நிச்சயம் ஒருபோதும் குழந்தைகள் காரணம் அல்ல, நீங்களும் நானும் பெற்றோர்களான நீங்களும் நானும் தான் காரணம். குழந்தைங்க பாட புத்தகத்தை தான் படிக்கணும், சனி ஞாயிறுனா பயிற்சி வகுப்புகளுக்கு போகணும் என்று குழந்தைகளை கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி ஒரே திசையை நோக்கி பாடத்தப்படி பாடத்தப்படி என்றே கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி குழந்தைகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மைகள், குழந்தைகள் பாட புத்தகங்களையும் தாண்டி சிறுவர் இலக்கியத்தின் பன்முக படைப்புகளான சிறுவர் பாடல்கள், சிறுவர் கதைகள், சிறுவர் நாடகங்கள் என்று, சிறுவர் புதினங்கள், சிறுவர் அறிவியல் நூல்கள் என்று பல்துறை நூல்களையும் குழந்தைகள் படிக்க வேண்டும். அப்படி குழந்தைகள் படித்தால்தான் அவர்களிடம் கற்பனை ஆற்றலும் சுயமாக சிந்திக்கும் திறனும் அதிகரிக்கும். நான் பல இடங்களை சொல்றது, குழந்தைகள் கையில் புத்தகத்தை கொடுங்கல்ல, இதை சொல்லும் போது நிறைய பெற்றோர்கள் என்கிட்ட ஒரு விவாதத்துக்கு வருவாங்க. என்ன சொல்லுவாங்க, அவங்க நீங்க என்ன சொல்றீங்க, குழந்தைகள்கிட்ட கதை படிக்க சொல்றீங்க, கதை புத்தகங்கள் படிக்கணுங்கிறீங்க, நாங்க டிவியில தொலைக்காட்சிகள்ல நாடகங்கள் பாக்குறோமே அதுவும் கதை தானே, அது கையே கதை கேட்டா கதையை படிக்கிறது உதவும், காட்சிபூர்வமா பாக்குறது இன்னும் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களோட சேர்ந்து உட்கார்ந்து குழந்தைகள் தொலைக்காட்சி நாடகங்களை பாக்குறாங்களே ஏன் அது வந்து கதைகள்ல சேராதாம்பாங்க. ரொம்ப நல்ல கேள்விதான். யோசிச்சு பார்த்தா புத்தகத்தை எடுக்கிறது படிக்கிறத விடவும் ஒரு காட்சிபூர்வமாக தொலைக்காட்சியில் ஒரு நாடகத்தையோ ஒரு ஒரு திரைப்படத்தையோ பார்க்குவது நமக்கு பிடித்தமானது, நமக்கு மட்டுமில்ல குழந்தைகளுக்கும் பிடித்தமானது அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் உண்மையில் புத்தகம் எடுத்து படிக்கிற ஒரு உணர்வையும் ஒரு கற்பனை ஆற்றலையும் சுய சிந்தனையையும் ஒருபோதும் தொலைக்காட்சியில் பார்க்கிற நாடகங்களோ திரைப்படத்தில் பார்க்கிற கதைகளோ தராது. அது எப்படி தராதுன்னா, இப்ப தொலைக்காட்சியில ஒரு நாடகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, அதுல ஒரு காட்சி வருது, ஒரு ஒரு காட்டை காட்டுறாங்க, ஒரு சிங்கம் வர்ற மாதிரி காட்டுறாங்க, ஒரு மானை துரத்துற மாதிரினாங்கன்னா அடுத்தடுத்த காட்சிகளை நோக்கி நம்ம கவனம் போய்கிட்டே இருக்கு, ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு போம்.
ஆனால் நமது சுய சிந்தனைக்கு அங்கே வேலையே இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு புத்தகத்தை ஒரு குழந்தை கையில் எடுத்து, ஒரு அடர்ந்த காடு, அந்த அடர்ந்த காட்டுக்குள் ஒரு சிங்கம் உருண்டு உருமி கொண்டு வந்தது அப்படிங்கிற வார்த்தையை படிக்கும் போது ஒரு குழந்தையின் மனதில் ஒரு அடர்ந்த காடு விரியும். அந்த அடர்ந்த காட்டுக்குள் அடர்ந்த பிடரிகளோடு ஒரு சிங்கம் உருமி கொண்டு வரும் காட்சி ஒரு குழந்தையின் மனதில் கற்பனையாக விரியும். அந்த குழந்தை, அந்த சிங்கம் எப்படி இருக்கும், சிங்கம் எப்படி கர்ஜிக்கும் என்பதெல்லாம் குழந்தைகள் சுயமாகவே சிந்திக்க தொடங்குவார்கள். இதுதான் புத்தகம் எடுத்து குழந்தைகள் படிப்பதற்கும் தொலைக்காட்சியில் நாடகங்களையும் திரைப்படங்களையும் பார்ப்பதற்கான பிரதான வேறுபாடு. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் தன்னோட குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் செல்போனை வச்சுக்கிட்டு இருக்காங்க, படிக்கிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை நான் உட்பட நிறைய பெற்றோர்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி செல்போனிலிருந்து குழந்தைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் குழந்தைகள் புத்தகங்களை எடுத்து படிக்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்கி 1950 குழந்தை எழுத்தாளர் சங்கம் என்கிற ஒரு சங்கத்தை குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா தொடங்கினார். அந்த 1950-60 பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்கவும் கிட்டத்தட்ட 50-60 சிற்றிதழ்கள் வந்ததா ஒரு புள்ளி வர இருக்கு. ஆனால் இன்றைக்கு தமிழில் சிறுவர்களுக்கு வர்ற இதழ் எது சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 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 கை விரல்களுக்கு அடங்குகிற மாதிரி மிக குறைவான இதழ்கள் தான் வருது. அறிவியல் இதழான துளிர் பத்திரிகை வருகிறது, அதே மாதிரி திராவிட கழகத்தின் சார்பாக பெரியார் பிஞ்சின்னு ஒரு பத்திரிகை வருது, சில நண்பர்களின் தனிப்பட்ட முயற்சியில் தும்பி அப்படியான சில பத்திரிகைகள் வருது. ஆனால் பெருவாரியான சிறுவர் பத்திரிகைகள் இன்றைக்கு நின்று போய்விட்டன. சிறுவர் இதழ்கள் நின்று போனதற்கு காரணமும் பெற்றோர்கள் தான். குழந்தைங்க படிக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு கிடையவே கிடையாது. என்ன கேட்டாங்கன்னா குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுப்பது என்கிற ஒரு பழக்கமே நம்ம கிட்ட இல்ல, அது இருந்தா தானே குழந்தைகள் படிப்பாங்க. இன்றைக்கு தமிழில் சிறுவர் இதழ்களே அருகி போய்விட்டன. அதற்கான காரணமும் பொறுப்பும் பெற்றோர்களான நாம் தான். அந்த நிலை மாற வேண்டும் என்றால் சிறுவர் இலக்கியம் இன்றைக்கு எழுதப்படுகிறது நோக்கத்தை உணர்ந்து குழந்தைகளின் கையில் சிறுவர் கதை நூல்களை, சிறுவர் பாடல் நூல்களை ஏராளமாக பெற்றோர்கள் வாங்கி தர வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு சிறுவர்களுக்கான படைப்புகள் ரொம்ப குறைந்து இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் சிறுவர்களுக்கான ஏராளமான படைப்புகள் வந்துகிட்டு இருக்கதா சொல்றாங்க. இந்த இரண்டிலும் கொஞ்சம் கொஞ்சம் உண்மைகள் இருக்கு. அது என்ன உண்மைனா, இன்னைக்கு சிறுவர் படைப்புகள் எழுதுனா அதை பிரசுரிப்பதற்கான இதழ்கள் என்ற ரொம்ப கிடையாது. சில தின இதழ்கள் வாரத்துக்கு ஒரு நாள் சிறுவர் இலக்கியத்திற்கான சில பக்கத்தை ஒதுக்குறாங்க, அதுல படைப்புகள் வருது. தனியாக வந்து கொண்டிருந்த சுட்டி விகடன் மாதிரியான இதழ்கள் இன்றைக்கு நின்று போய்விட்ட நிலையில் பொதுவாகவே சிறுவர்களுக்காக எழுதி கொண்டிருந்த பல எழுத்தாளர்கள் இன்னைக்கு எண்ணிக்கையில் குறைந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் நவீன அறிவியல் தொழில்நுட்பம் தந்திருக்கிற இன்னைக்கு முகநூல் வசதி, சமூக ஊடகங்களில் நிறைய பேர் சிறுவர் இலக்கியத்தை எழுதுறதை பார்க்க முடிகிறது. அது கதையாக, சிறுவர் பாடலாக, சிறுவர் புதினமாக பல வகைகளில் எழுதி வர்றாங்க. நிறைய பேர் கூட சொல்லுவாங்க இன்றைக்கு சிறுவர் இலக்கியம் வந்து புற்றீசல் போல நிறைய பேர் எழுதுறாங்க. இன்றைக்கு சிறுவர் இலக்கியத்திற்கு மத்திய அரசின் பால சாகித்ய புரஸ்கார் விருது கொடுக்குறாங்க. சில தனியார் அமைப்புகளும் சிறுவர் நூல்களுக்கும் விருதுகளும் பரிசுகள் கொடுக்கறதுனால, குறிப்பா SRM தமிழ் பேராயம் கூட இலக்கியத்திற்கான குழந்தை அளவள்ளியப்பா விருதுன்னு ஆண்டுதோறும் கொடுக்குறாங்க. அப்படி நிறைய அமைப்புகள் பரிசு கொடுக்கறதுனால நிறைய பேர் சிறுவர் இலக்கியம் எழுதுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டதையும் சொல்லுவாங்க. என்ன கேட்டா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா எழுதுவது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது. ஆனால் எழுதுகிற படைப்புகள் சிறுவர் மன உலகை உள்வாங்கி எழுதப்படுகிறதா, சிறுவர்களுக்கான சிந்தனைகளை வெளிப்படுத்துகிறதா என்பதுதான் முக்கியம். ஏன்னா ஒரு காற்றாற்று வெள்ளம் பொங்கி பிரவாகம் எடுத்து வரும்போது அதில் கழிவுகளும் சேர்ந்து வருவது இயல்புதான். ஆனால் கால ஓட்டத்தில் சரியானது தங்கி தேவையில்லாததை அடித்து கொண்டு போய்விடும் வெள்ளம் போல தேவையற்ற சிறுவர் இலக்கிய படைப்புகள் கால வெள்ளத்தில் கரைந்துவிடும். சரியான சமூகத்திற்கு பயனளிக்கும் சிறுவர் இலக்கிய படைப்புகள் மட்டும்தான் என்றென்றும் காலத்தில் நிலைத்து நிற்கும். அந்த வகையில் இவ்வளவு பேர் எழுதுறாங்க, நிறைய பேர் எழுதுறாங்க அப்படியெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. எழுதுகிற எல்லோரையும் வரவேற்று கொண்டாடுவோம், வரவேற்போம். அதில் தகுதியுள்ள படைப்புகள் மட்டும்தான் நிலைத்து நிற்கும் என்பதையும் புரிஞ்சுக்கோம். இப்ப சிறுவர் இலக்கிய படைப்புகள் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் எழுதப்படுகிற சிறுவர் இலக்கிய படைப்புகள்ல ஒரு பொதுவான நோக்கம் இருக்கணும் அப்படின்னு எழுதுகிற எல்லாருமே மனசுல வச்சுக்கிறோம். அது என்ன பொதுவான நோக்கம்னா, சிறுவர்களுக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்கணும், ஒரு நீதி போதனைகளை சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, நீதி போதனையோடு எழுதப்படுகிற எந்த கதைகளும் குழந்தைகளுக்கு பிடிக்காது. குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, இங்கே இந்த இணைப்பில் இருக்கிற நான் உட்பட நேற்றைய குழந்தைகளுக்கு பிடிக்காது.
நாம குழந்தையா இருக்கையில எது மாதிரியான கதைகளை விரும்பி படிச்சோம், எது மாதிரியான கதைகளை விரும்பி கேட்டோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிச்சயம் நேரடியாக குழந்தைகளை உட்கார வைத்து இதை செய் இதை செய்யாதே என்று சொல்கிற நீதி போதனை கதைகள் ஒருபோதுக்கும் குழந்தைகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் குழந்தைகளுக்கு பிடிக்காததை தான் பிடிக்கும் என்று நினைத்து இன்றைக்கு சிறுவர் இலக்கிய படைப்புகள் எழுதப்படுகின்றன. உண்மையான குழந்தைகளுக்கு பிடிக்கிற சிறுவர் படைப்பு எதுவென்று என்னை கேட்டால், நேரடியான நீதி போதனைகள் இல்லாமல் ஒரு கதையின் உள்ளீடாக, அதாவது இளைமறை காய் போலன்னு சொல்லுவாங்களே, அப்படி இளைமறை காய் போல நீதி போதனை இருக்க வேண்டும் என்னுடைய குழந்தைகளிடம் புத்திபதி சொல்வது மாதிரி, குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி கதைகளோ அல்லது கவிதைகளோ குழந்தைகளுக்கு ஒருபோதும் பிடிக்காது. ஏன்னா நாம் குழந்தைகளாக இருக்கும் போது நமக்கும் அதுதான் பிடிப்பதில்லை. ஆனால் நாம் வளர்ந்து பெரியவர்களான பிறகு நாம் குழந்தைகளாக இருக்கும்போது நமக்கு எது பிடிக்கலையோ அதைதான் நம் குழந்தைகள் மீது திணித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் குழந்தைகளின் மீது திணிக்கிற எதுவும் குழந்தைகளால் ஒருபோதும் உள்வாங்கிக் கொள்ள முடியாது, குழந்தைகளால் அதை செரிக்கவும் முடியாது. அதனால்தான் குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி எளிய மொழியில் இயல்பான குழந்தை மனம் கொண்ட படைப்புகளை படைக்க வேண்டும் என்று சொல்கிறோம். பொதுவாக குழந்தைகளுக்கு எப்படியான படைப்புகள் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை குழந்தைகளுக்காக எழுதுகிற எல்லா படைப்பாளர்களும் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. சமீபத்துல ஒரு மனைவியல் மருத்துவரை சந்திச்சேன். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப வியப்பா சொன்னாரு, பொதுவா குழந்தைகளை அடிக்காத பெற்றோர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப கோபமா அடிச்சிருக்கலாம், குழந்தைகளை திருத்துவதற்காக அடிச்சிருக்கலாம், குழந்தையை கண்டிக்கணும், குழந்தைகளை நல்வழிப்படுத்தணும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் பெற்றோர்கள் குழந்தைகளை அடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் நானும் கூட குழந்தைகளை அடிச்சிருக்கோம். ஆனா உண்மையில குழந்தைகள் அடிக்கிற பெற்றோர்களா நாம் குழந்தைகளை அடிக்கிற உரிமையை எப்படி பெறுகிறோம்? அந்த என்னோட நண்பர் சொன்னார், ரொம்ப அழகா சொன்னாரு, நம்ம எல்லாம் குழந்தைகளை அடிக்கிறோம்ல, எந்த தைரியத்தில் அடிக்கிறோம்னா குழந்தைகள் ஒருபோதும் நம்மை திருப்பி அடிக்க மாட்டார்கள் என்கிற அந்த ஒரே ஒரு தைரியத்துலதான் நம்ம குழந்தைகளை அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளவு பெரிய உண்மை, அதுதானே உண்மை. எனக்காவது நம்ம அடிக்கும் போது குழந்தை பதிலுக்கு கைவோங்கனா ஒரு பெற்றோரும் குழந்தைகளை அடிக்கவே நினைக்க மாட்டாங்க. அப்படி குழந்தைகளுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது என்று நாமே நினைக்காமல் உண்மையில் குழந்தைகளுக்கு எது பிடிக்கிறது எது பிடிக்கவில்லை என்பதை குழந்தைகளின் மனம் கொண்டு நாம் அணுக வேண்டும். பொதுவாகவே குழந்தைகளுக்கு பெரிய பெரிய வாக்கியங்கள் பெரிய பெரிய வார்த்தைகளை கொண்ட எழுத்துக்களையோ கதைகளையோ படிப்பதுல கொஞ்சம் அயற்சி உண்டாகும். அப்படியான கதைகளை சிறுவர் இலக்கியம் படைப்பவர்கள் தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக சிறுவர் இலக்கிய படைப்புகள் ஓவியங்களோடு, அழகான ஓவியங்களோடு இருக்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான விதி. ஏன்னா ஒரு கதையை படிக்கிற குழந்தைகள் பக்கத்திலே ஓவியங்கள் இருக்கும்போது அந்த காட்சியோடு தொடர்பு படுத்தி பார்ப்பதற்கு மிகுந்த வசதியாக இருக்கும். இன்னொரு விஷயம், குழந்தைகள் எப்போதுமே மிகையான கற்பனைகளை தான் விரும்புகிறார்கள். உண்மையில் குழந்தைகளுக்கான இன்னொரு பெயரை நாம் எல்லாம் சூட்ட வேண்டும் என்றால் குழந்தைகளை புதுமை பித்தன்கள் என்று சொல்லலாம். ஏனால் ஒரு குழந்தை ஒரு வேலை செய்யறத அடுத்த வேலை அப்படி செய்ய மாட்டாங்க, வேற மாதிரி செய்வாங்க. அதுதான் குழந்தைகளின் இயல்பு. அப்படி குழந்தைகளுக்கு புதுமையான மொழியில் புதுமையான நடையில், இன்னும் சொல்ல வேண்டால் அறிவியல் கலந்த கதைகளை சொல்லும்போது குழந்தைகள் அதை ரொம்ப சுவாரஸ்யமா ரசித்து கேட்பாங்க. அதே மாதிரி குழந்தைகள் கதையில் காட்டு விலங்குகள் நிறைய இடம்பெறுவது ஒரு கூடுதல் அழகு. அதையே காட்டு விலங்குகள்னா எந்த உயிரினங்கள்லாம் பேசாது என்று அறிவின் துணை கொண்டு நாம் உணர்ந்திருக்கிறோமோ, குழந்தைகள் அதற்கு நேர் எதிர்மாறாக விலங்குகள் பேச வேண்டும், கதைகளில் வருகிற எந்த பொருள் பேசினாலும் குழந்தைகள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதனாலதான் நம்ம ஊர்ல உள்ள கூட அழகான ஒரு சொல் வழக்கு உண்டு, கதைக்கு கால் உண்டு காது உண்டு கை உண்டு எல்லாம் உண்டு அப்படிம்பாங்க. அப்படி குழந்தைகளின் கற்பனை ஆற்றலை தூண்டுகிற மாதிரி நல்ல செய்திகளை கூட இளைமறையாக சொல்லும்போது குழந்தைகள் மிகவும் ரசித்து உள்வாங்கிக் கொள்வார்கள். அப்புறம் இன்றைய தலைமுறை குழந்தைகளுக்கு குறிப்பாக இன்றைக்கு நவீன அறிவியல் தொழில்நுட்பம் வந்துருச்சு, நாம் அறிந்திருக்கிற அறிவியல் தொழில்நுட்பத்தை விட நமது குழந்தைகள் கூடுதல் அறிவோடும் கூடுதல் தெளிவோடும் இருக்காங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நாம் பொய்யான பழைய விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை. மாறும் என்ற விதியை தவிர மற்றதெல்லாம் மாறும் என்றான் ஒரு அறிவியல் சிந்தனையாளர். அப்படி இந்த மாறுகிற உலகத்திற்கு ஏற்றால் போல குழந்தைகளின் மனதில் நவீன சிந்தனைகளையும் புது பார்வையிலையும் விளைக்க வேண்டியது சிறுவர் இலக்கியத்தின் மிக முக்கிய நோக்கமாக நான் கருதுகிறேன். அந்த வகையில் 2017 நான் எழுதிய 15 கதைகள் கொண்ட அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை என்கிற நூலுக்கு 2021 மத்திய அரசின் பால சாகித்ய புரஸ்கார் விருது கிடைத்தது. அந்த புத்தகத்தில் நான் எழுதிய கதைகளுக்கு குழந்தைகளே ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க. அது ஒரு புதுமையான முயற்சி.
வழக்கமா வந்து புத்தகங்கள்ல வந்து குழந்தை கதைகளுக்கு பெரிய ஓவியர்கள்ட்ட இருந்து ஓவியம் வாங்கி போடுவாங்க. ஒரு புதுமையாக இருக்கட்டும் என்று தேவகோட்டையில் உள்ள தேபிரிட்டோ மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள்ட்ட என்னோட கதைகளை கொடுத்து அந்த 15 கதைகளை படித்துவிட்டு 15 ஓவியர்களை மாணவர்கள் வரைந்தளித்தார்கள். அந்த ஓவியங்களை தான் அந்த புத்தகத்துக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த புத்தகத்தில் 15 கதைகள் இருக்கின்றன. அதுல ஒரு கதை ரொம்ப குறிப்பிட்டு சொல்லத்தக்க கதை. ஏன்னா இன்றைய தமிழ் சிறுவர் இலக்கியத்தின் நோக்கும் போக்கும் என்பதற்கு மிக பொருத்தமான கதை என்பதால் அந்த கதையை சுருக்கமா உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு ஆசைப்படுகிறேன். அந்த நூலின் தலைப்பான அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை என்கிற ஒரு கதை இருக்கிறது. அதே போல பழைய பாட்டியும் புது வடையும் அப்படிங்கிற ஒரு கதையும் அந்த புத்தகத்துல இருக்கு. அது அப்புறம் வந்து ஒரு படக்கதை நூலாகவும் நான் தனியா கொண்டு வந்திருக்கேன். ஏன் அந்த பழைய பாட்டியும் புதுவடையும் கதையை சொல்றேன்னா, இன்றைய 21 நூற்றாண்டின் இளைய தலைமுறை குழந்தைகள்கிட்ட புதிய பார்வையும் புதிய சிந்தனை இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம குழந்தைகள் நம்மை விட அறிவாளிகளா இருக்காங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு புதிய பார்வைகளோடு கதைகளை தர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்களும் நானும் குழந்தைகளாக இருக்கும்போது நாம் கேட்ட கதைகளை இன்றைய தலைமுறைகள் குழந்தைகள் கேட்க தயாரா இல்ல. அதை மறுவாசிப்பு செய்து புதிய பார்வையோடு சொல்லும் போது ரசிக்கிறாங்க. அதை இன்னமும் அவர்களுக்கான கற்பனை திறனோட கூடுதலாகவும் யோசிக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்லும்னா, இந்த காகம் நீர் குடிச்ச கதையை நம்ம சின்ன வயசுல படிப்போம். ஒரு மண்பானைக்குள்ள கொஞ்சமா தண்ணி கரைஞ்சது. ஒரு காக்கா வந்து பார்த்துட்டு பக்கத்துல இருந்த கல்லை எடுத்து போட்டு தண்ணி மேலே வந்துச்சு குடிச்சதா. நம்ம சின்ன வயசுல அந்த கதையை படிச்சிருப்போம். இன்றைய தலைமுறை குழந்தைகள்ட்ட அந்த கதையை சொன்னா அந்த கதையை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, ஐயோ கல்லை எடு, வெளியில கிடக்கிற கல்லை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டா தண்ணி வந்து அழுக்கா போயிடும் அப்படின்னு சுற்றுச்சூழல் இதை பத்தியும் தூய்மை பற்றி இன்றைய காலத்து குழந்தைகள் பேசுறாங்க. அதே கதையை இன்னைய தலைமுறை குழந்தைகள் எப்படி சொல்றாங்க, அதே மாதிரி ஒரு பானைக்குள்ள அடியில தண்ணி கிடந்துச்சு, காக்காயால குடிக்க முடியல, பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில போய் ஒரு ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து ஸ்ட்ராவை போட்டு தண்ணி குடிச்சது அப்படிங்கிறாங்க. இதுல வந்து ஒரு அந்த தண்ணீர் மாசுபடாம இருக்கு, அதே நேரத்துல சுத்தமாகவும் இருக்கிறத இன்றைய தலைமுறை குழந்தைகள் இப்படி பாக்குறாங்க. இதுதான் புதிய பார்வை, புதிய சிந்தனை, நவீன காலத்துக்கு ஏற்ற பார்வைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் என்னோட அந்த தொகுப்புல இருக்கிற பழைய பாட்டியும் புதுவடையும் என்கிற கவிதை குழந்தைகள் ரொம்ப படித்து பாராட்டிய கதை. அந்த கதை வந்து இந்தி, மலையாளம் உள்ளிட்ட வங்க மொழியில் கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த கதையை ஏன் நான் இப்ப சொல்ல போறேன்னா, இன்றைய தலைமுறை குழந்தைகளுக்கு இப்படியான பார்வையும் இப்படியான மறுவாசிப்பும் தேவை. ஏன்னா தொல்காப்பியத்திலே நம்ம சங்க இலக்கியங்களே நமக்கு சொல்லியிருக்காங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவன கால வகையினானேங்கிற மாதிரி புதியனவற்றில் சிறப்பானவற்றை எடுத்துக்கொண்டு புதிய தலைமுறைக்கு தேவையான செய்திகளை அதில் சேர்த்து சொல்ல வேண்டும் என்பதுதான் அதன் உட்பொருள். அந்த வகையில இந்த பழைய கதை நம்ம எல்லாரும் பாட புத்தகத்துல படிச்சிருப்போம். ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு காக்கா போய் அந்த வடையை திருடிக்கிட்டு போய் மரத்துல உட்காந்துக்கு. அந்த நேரம் பார்த்து ஒரு நரி வந்து, காக்கா காக்கா நீ ரொம்ப நல்லா இருக்க, ஒரு பாட்டு பாடுங்க. காக்கா பாடுறதுக்கு வாயை திறக்கும் போது வடை கீழே வந்துடும், நரி எடுத்துட்டு போயிடும் அப்படிங்கிற கதை நம்ம மாணவர்களா இருக்கும்போது பள்ளி பருவத்துல படிச்சிருக்கோம். உண்மையில இந்த கதையோட வருத்தமும் சோகமும் என்னன்னா, இந்த கதையில ஏமாந்து போனது காக்கா கிடையாது, உண்மையில பாட்டி தான். பாட்டி வந்து காக்கா கிட்ட பறி கொடுத்த வடைய நரி திருடிட்டு போகுது. மொத்தத்துல நஷ்டம் வந்து பாட்டிக்கு தான். ஆனால் இந்த கதையை இன்றைய தலைமுறை குழந்தைகள் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு புத்திமதி இல்லாமல் ஒரு இயல்பான கதையோட்டத்தோடு இந்த கதையை எழுதியிருப்பேன். அதே பாட்டி, ஆனா இது புது பாட்டி, ஒரு மரத்தடியில உட்காந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு காக்கா வருது. உடனே பாட்டி சொல்றாங்க, பாட்டி வந்து பழைய பாட்டி இல்ல, இது புது பாட்டி இல்ல, அழகா ஒரு கூடை மாதிரி போட்டு ஈக்களோ கொசுக்களோ தூசிகளோ படாம இருக்கிறதுக்காக வடையை மூடி வச்சிருக்காங்க. காக்கா வந்தோட பாட்டி சொல்றாங்க, நீ வந்து திருடிட்டு போவனு எனக்கு தெரியும், அதனாலதான் மூடி வச்சிருக்கேன், பசிக்குதுன்னா சொல்லு, ஒரு வடை தர்றேன், ஆனா திருடுறாத அப்படிங்கிறாங்க. உடனே அந்த காக்கா சொல்லுது, பாட்டி திருடக்கூடாது, பாட்டி பொய் சொல்லக்கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா எனக்கு சின்ன வயசுல சொல்லியிருக்காங்க, நான் திருடவோ பொய் சொல்லவோ வல்ல பாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஆனா நீ இலவசமா எனக்கு எதுவும் தர வேண்டாம், எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க பாட்டி, நான் அந்த வேலையை செஞ்சுட்டு அதுக்கு கூலியா எனக்கு வடை கொடுங்க பாட்டிங்கிறாங்க. பாட்டிக்கு ரொம்ப ஆச்சரியமாகப்படுது. ஏன்னா பாட்டி பார்த்த காக்கா வந்து வடையை திருடிட்டு போற காக்கா, ஆனா இன்றைய தலைமுறை காக்கா இப்படி எல்லாம் யோசிக்குதுன்னு, நீ ரொம்ப அறிவாளியா பேசுற, அப்பா அம்மா சொல்றதை கேட்கிற, பரவாயில்ல உனக்கு ஒரு சின்ன வேலை செய்யற, அதை நீ செஞ்சுட்டு அதுக்கு கூலியா வடை உனக்கு தர்றேங்கிறாங்க. சொல்லு பாட்டி அப்படிங்கிறாங்க, நான் வந்து அடுப்பு அரிக்கிறதுக்கு எனக்கு விறகு சுள்ளி இல்லை, நீ வேணா விறகு பொறுக்கிட்டு வந்து போடு, உனக்கு நான் வடையே கூலியா தர்றேங்கிறாங்க. ஐ இது நல்லா இருக்கேன்ட்டு காக்கா போகுது. காக்கா போய் பாக்குது, விறகே எதுவுமே கிடக்கல. பார்த்தா மரத்துல சுள்ளிகள் இருக்கு, காக்கா உட்கார்ந்தா உடைய மாட்டேங்குது.
அப்ப பாத்தீங்கன்னா அந்த மரத்துல ஒரு குரங்கு உட்கார்ந்துருக்கு. உடனே காக்கா சொல்லுது, குரங்கண்ணா குரங்கண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கண்ணாங்குது. என்னன்னு கேக்குது. இந்த மாதிரி பாட்டி விறகு எடுத்துட்டு வந்து தர சொல்லியிருக்காங்க, பாட்டிக்கு விறகு எடுத்துட்டு போய் கொடுத்தா எனக்கு வடை கொடுப்பாங்க, நீ நானும் அத பங்கு வச்சுக்கலாம்னா எனக்கு விறகு கொடுங்கங்குது. உடனே இந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா மரத்துல ஒவ்வொரு கிளைகள்லயா போய் உட்கார்ந்து உழுக்குது. அதுல பட்டு போன கிளைகள் எல்லாம் சுள்ளிகள் எல்லாம் உடஞ்சி கீழே விழுந்தோடனே காக்கா ஒன்னொன்னா பொறுக்கிட்டு போய் பாட்டி கிட்ட கொடுக்குறாங்க. பாட்டியும் ரொம்ப நல்ல காக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு வடையை கொடுக்குறாங்க. காக்கா ரெண்டு வடையும் வாங்கிட்டு இப்ப குரங்கு கிட்ட வருது. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, நீ எனக்கு சுள்ளிகளை உடச்சு போட்டதுனாலதான் எனக்கு ரெண்டு வடை கிடைச்சிருக்கு. இந்த நீ ஒண்ணு சாப்பிடுனா நான் ஒண்ணு சாப்பிடுறேனா அப்படின்னு சொல்லிட்டு காக்கா வடைய சாப்பிட போகுது. இந்த நேரம் பார்த்து நரி வருது. நரிய பார்த்தோம்னா காக்கா சொல்லுது, எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது, நீ வந்து என்னை பாட சொல்லி நான் வடையை கீழே போட்டுட்டு எடுத்துட்டு போடான்னு நினைக்காத, வேணா எனக்கிட்ட இருக்க ஒரு வடையில ஆளுக்கு பாதி பாதி சாப்பிடலாம் அப்படின்னு காக்கா நரி கிட்ட சொல்லுது. உடனே நரி சொல்லுது, அதெல்லாம் இல்ல, யாரோட உணவையும் ஏமாத்தி பறிக்க கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க, அதனால நான் உன்னை பாட்டு பாடவும் சொல்லல வடையும் கேட்கல, ஆனா என்ன வேலை செஞ்சா வடை கூலியா கிடைக்குங்கிறதுக்கு எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு, நானும் அந்த வேலையை செஞ்சுட்டு வடையை கூலியா வாங்கிக்கிறேன் அப்படின்னு நரி கேக்குது காக்கா கிட்ட. உடனே காக்கா சொல்லுது, அங்க பாரு ஒரு மரத்தடி தெரியுது, அங்க போனீங்கன்னா ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் ஏதாவது வேலை கேளு, அவங்க வேலை கொடுப்பாங்க, அவங்களுக்கு நீ வேலை செய்யு, அவங்க அதுக்கு கூலியா வடையை தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காக்கா வடையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நரி அப்படியே நடந்து மரத்தடிக்கு வருது. பார்த்தா பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. நரிய பார்த்தோன்ன பாட்டி சொல்றாங்க, இன்னைக்கு வந்து காக்கா ஏமாறலையா, இங்க திருடிட்டு போலாம்னு வந்துட்டியா அப்படின்னு பாட்டி கேட்டோன்னா நரி சொல்லுது, யார்கிட்டையும் திருடவும் கூடாது, பொய் சொல்லவும் கூடாது, ஏமாத்தவும் கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க பாட்டி, நான் திருடெல்லாம் வரல பாட்டி, நான் யாரையும் ஏமாத்தவும் மாட்டேன் பாட்டி, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க பாட்டி, நான் செய்யறேன் பாட்டி, அதுக்கு கூலியா எனக்கு வடை கொடுங்க பாட்டி அப்படின்னு நரி பாட்டி கிட்ட சொல்லுது. உடனே பாட்டிக்கு அவ்வளவு சந்தோஷம், பாடுறா காக்கா என்னன்னா அப்படி சொல்லிட்டு போகுது, நரி என்னன்னா இப்படி சொல்லுது, வேலை செஞ்சு பிழைக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, உங்க மனசுக்கு ஒரு குறையும் வராதுப்பா, நான் ஒரு சின்ன வேலை சொல்றேன், அதை செஞ்சுட்டு வா, உனக்கு வடை கூலியா தர்றேங்கிறாங்க, சொல்லுங்க பாட்டி செய்யறேன் அப்படின்னு நரி சொல்லுது. உடனே பாட்டி சொல்றாங்க, இங்க வந்து வடை சாப்பிட்டுட்டு கை கழுவுறவங்களுக்கு தொட்டியில தண்ணி தீந்து போச்சு, அங்க பாரு பக்கத்துல இருக்க கிணறு, அங்க போய் தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த தொட்டியில ஊத்து, உனக்கு நான் வடை கூலியா தர்றேங்கிறாங்க. உடனே நரி போகுது, பாக்குது கிணத்துல, கிணத்துல தண்ணி அடிக்க முடியல, பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுக்கு போகுது, அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிடுது. யாருது அப்படின்னு ஒரு அக்கா உள்ள இருந்து வர்றாங்க, அக்கா நான் ஒரு வேலை செய்யணுக்கா, இந்த கிணத்துல உள்ள தண்ணி இறைச்சு அந்த தொட்டியில ஊத்துனா பாட்டி வடை தர்றேன்னாக்கா, எனக்கு பசிக்குதுக்கா, வீட்டுல என் தங்கச்சியும் பசியோட இருப்பாக்கா, நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஒரு வாரி இருந்தா கொடுங்கக்கா, நான் இறைச்சி தண்ணி ஊத்திட்டு பாட்டி கூலியா தர்ற வடையில உங்களுக்கு பாதி தர்றேன்க்கா அப்படின்னு இந்த நிறைய அந்த அக்காட்ட சொல்லுது. அந்த அக்கா சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாண்டா, நீ இவ்வளவு உழைச்சி பிழைக்க அதுவே எனக்கு சந்தோஷமா சொல்லிட்டு அந்த அக்காவும் வீட்டுக்குள்ள போய் அந்த ஒரு வாளி எடுத்து கொடுக்குறாங்க, கயிறோட வாளி எடுத்து கொடுக்குறாங்க. நரியும் வாங்கிட்டு வந்து கிணத்துல தண்ணி இறைச்சி தொட்டியில குத்துது. தொட்டியில தண்ணி ரொம்பனா பாட்டி மூணு வடை கொடுக்குறாங்க. உடனே அந்த நரி வாங்கிட்டு சொல்லுது, ரொம்ப நன்றி பாட்டி, நானும் டெய்லி வர்றேன், உனக்கு தண்ணி இறைச்சி தரேன் பாட்டி, டெய்லி எனக்கு இப்படி வடை கொடு பாட்டி, வீட்டுல என் தங்கச்சி பாப்பாவும் இப்ப சாப்பிடாம இருப்பாங்க பசியோட, நான் உங்களுக்கு கொண்டுட்டு போறேன் பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நரி கிளம்பி போறதா அந்த பழைய பாட்டியும் புது வடையும் அப்படிங்கிற கதை எழுதியிருப்பேன். இந்த கதை காலங்காலமா நம்ம கேட்ட அதே பாட்டி காக்கா நரி கதை தான். ஆனால் இன்றைய தலைமுறை குழந்தைகள் எப்படி புதிதா சிந்திப்பாங்க, எப்படி புதிய சிந்தனைகளுக்கான விதைகள் இன்றைய தலைமுறை குழந்தைகள்கிட்ட முளைக்கும் என்பதற்கான ஒரு குறியீடு தான் இந்த கதையில எழுதியிருப்பேன். இப்படி ஏகவதை, முயலாமை கதை போன்ற பல கதைகளையும் மறுவாசிப்பு செய்து அந்த தொகுப்புல எழுதியிருக்கேன். இப்படி காலங்காலமாக சொல்லப்பட்டு வருகிற கதைகளை இன்றைய தலைமுறை குழந்தைகளுக்காக மறுவாசிப்பு செய்வதோட புதிய பார்வைகளையும் நாம் குழந்தைகளுக்கு தரணும். அதுவிட ரொம்ப ரொம்ப முக்கியமானது குழந்தைகளுக்கு படைப்புல என்னன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி போதனைகள் மட்டுமல்ல, குழந்தைகள்கிட்ட தவறான பார்வைகளையோ தவறான சிந்தனைகளையோ ஒருபோதும் விதைத்து விடக்கூடாது என்பதுல குழந்தை இலக்கிய படைப்பாளிகள் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏன்னா குழந்தைங்க எப்படி வேண்டாலும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதற்காக நாம் எழுதுவது எல்லாமே குழந்தைகளுக்கு சரியான பார்வையில் போய் சென்று விடும் என்று சொல்ல முடியாது. அதனால குழந்தைகளுக்காக எழுதும் போது நமக்கும் ஒரு தெளியான பார்வையும் புரிதலும் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த வகையில் எடுத்தோடனே சிறுவர் இலக்கிய படைப்புகளை நான் எழுதிட்டேன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக நான் சிறுவர் இலக்கிய படைப்புல தொடர்ந்து இயங்கி வர்றேன். நான் எழுதுகிற எந்த சிறுவர் இலக்கிய படைப்பையும் உடனே பத்திரிகைகளுக்கு எழுதுறது கிடையாது. ஏன்னா ஒரு 25 ஆண்டுகாலமாக அறிவொளி இயக்கம், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம்,
மக்கள் பள்ளி இயக்கம், யுரேகா கல்வி இயக்கம் போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்களில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மத்தியில் பணி செய்கிற வாய்ப்பு எனக்கு ரொம்ப இயல்பாகவே வாய்த்தது. அதனால நான் எதை எழுதினாலும் எடுத்தோன்னா பத்திரிகைகளுக்கு எழுத மாட்டேன். ஒரு 20-30 குழந்தைகள் இருக்கிற ஒரு இடத்துல போய் குழந்தைகள்கிட்ட முதல்ல வாய்மொழியா அந்த கதையை சொல்லுவேன். குழந்தைங்க கேட்கும் போது எதை ரசிக்கிறாங்க, எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியுது, எந்த மாதிரியான வார்த்தைகளை உள்வாங்கிக்க அவங்க தடுமாறுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் குறிச்சிட்டு அதற்கு பிறகுதான் அதை கதையா எழுதுறேன். கதையா எழுதி அப்பவும் பத்திரிகைகளுக்கு அனுப்ப மாட்டேன். அதையும் குழந்தைகள்கிட்ட கொடுத்து படிக்க சொல்வேன். குழந்தைகள் எதை ரசிக்கிறாங்க, எதை புரிஞ்சுக்கிறாங்க எளிமையா, எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இந்த கதையின் மூலமாக அவர்கள் எதை உள்வாங்கிக் கொள்கிறார்கள் என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு குழந்தைங்க பிடிக்கலன்னு சொன்னா அந்த கதையை ஒருபோதும் பத்திரிகைகளின் பிரசுரத்திற்கோ குழந்தைகளுக்கோ நான் கொடுக்க மாட்டேன். அதையும் தாண்டி குழந்தைகள் ரசித்து கொண்டாடிய விரும்பி படித்த கதைகளை தான் இன்றளவும் பத்திரிகைகளுக்கு அனுப்புவதை நான் ஒரு ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு குழந்தை கவிஞர் அளவள்ளியப்பா தொடங்கி கடந்த 50-60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழில் சிறுவர் இலக்கியம் என்கிற ஒரு நதி குறுகியும் விரிந்தும் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. அதுதான் ரொம்ப நம்பிக்கை. சிறுவர் இதழ்கள் இன்றைக்கு வராமல் இருக்கலாம், சில இதழ்கள் நின்று போயிருக்கலாம், புதிது புதிதாக சில புதிய முயற்சிகள் பல பகுதிகளில் நடக்கலாம். எப்படி நடந்த போதிலும் தமிழில் சிறுவர் இலக்கியம் என்பது ஒரு நேரான நோக்கோடு ஒரு சமூக அக்கறையோடு தொடர்ந்து படைக்கப்பட்டு வருகிறது. அப்படி படைக்கப்பட்டு வருகிற சிறந்த சிறுவர் இலக்கியங்களை குழந்தைகளின் கையில் சேர்ப்பதுதான் பெற்றோர்களின் மிகப்பெரிய கடமையாகவும் இருக்கிறது. அப்படி எந்த குழந்தை புத்தகம் எடுத்து படிக்கிறதோ, எந்த குழந்தை சுயமாக சிந்திக்கிறதோ, எந்த குழந்தையிடம் ஒரு கற்பனை ஆற்றல் பெறுகிறதோ அந்த குழந்தைகள் ஒருபோதும் கெட்டு போக மாட்டார்கள். நான் இந்த உரையின் நிறைவாக நான் சொல்ல விரும்புவது, புத்தகம் எடுத்து படிக்கிற குழந்தைகள் ஒருபோதும் கெட்டு போக மாட்டார்கள். அப்படி நமது குழந்தைகள் அறிவில் சிறந்த குழந்தைகளாக, சமூக அக்கறை மிக்க குழந்தைகளாக, நீங்களும் நானும் விரும்புகிற சிறந்த குழந்தைகளாக நம் குழந்தைகள் மாற வேண்டும் என்றால் நம் குழந்தைகளின் கையில் சிறு வயதிலேந்தே புத்தகங்கள் படிக்கிற, கதைகளை வாசிக்கிற, சிறுவர் பாடல்களை படிக்கிற, அவர்களுக்கு எது பிடிக்கிறதோ அந்த புத்தகங்களை வாங்கி குடிக்கிற பெற்றோர்களாக நாம் வாழ வேண்டும். நம் குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் வருகிற பிறந்த நாளுக்கு பல்லாயிரக்கணக்கான மதிப்புள்ள ஆடைகளை வாங்குகிறோம், பல்லாயிரக்கணக்கான விலையுள்ள பல்வேறு பரிசுப் பொருள்களை வாங்கி கொடுக்கிறோம், பல்வேறு கொண்டாட்டங்களோடு நமது குழந்தைகளின் பிறந்த நாள்களை கொண்டாடுகிறோம். ஆனால் குழந்தைகளின் பிறந்த நாளுக்கு மட்டுமல்ல, குழந்தைகளின் சிறப்பு ஒவ்வொரு நாளுக்கும் குழந்தைகளுக்கு புத்தகங்களை பரிசளிக்கிற பெற்றோர்களாக நாம் மாற வேண்டும். புத்தகங்கள் படிக்கிற குழந்தைகள் ஒருபோதும் கெட்டு போக மாட்டார்கள். நாம் சுவாசிப்பதால் வாழ்கிறோம், வாசிப்பதால் தான் வளர்கிறோம். அப்படி அறிவில் சிறந்த மிகச்சிறந்த குடிமக்களாக நம் குழந்தைகள் மாற வேண்டும் என்கிற எனது பெரு விருப்பத்தை இந்த நல்ல வாய்ப்பில் பதிவு செய்து, தமிழில் சிறுவர் இலக்கியம் மிகச்சிறந்த நோக்கோடு முன்னெடுத்து கொண்டிருக்கிறது, அதன் போக்கும் வருகிற நாட்களில் இன்னும் மேன்மையடையும். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற பேராசிரியர் பெருமக்கள் அனைவரும் சிறுவர் இலக்கிய படைப்பிலும் கவனம் எடுத்து எழுத வேண்டும் என்கிற எனது இனிய அன்பான வேண்டுகோளை முன்வைத்து, இந்த நல்ல வாய்ப்பை அளித்த SRM பல்கலைக்கழகத்தின் தமிழ்த்துறைக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நண்பர்கள் ஏதாவது கேள்விகளோ விளக்கங்களோ இருந்தால் உங்களோடு கலந்துரையாடுவதற்கும் ஆவலாக காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயாவுடன் ஒரு 5 நிமிடம் கலந்துரையாடலாம். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், நேரம் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம்மா, சொல்லுமா. என் பேர் அனிதா, கேக்குதுங்களாங்க? கேக்குதுமா, சொல்லுமா. ஐயா, இந்த சிறார் இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் சிறு வயதுல நான் படிச்சது ஞாபகம் இருக்கு. சிறுவர் மலர்தான் இருக்கட்டும், தங்க மலர் இதெல்லாம் நிறைய படக்கதைகள் வரும், குட்டி குட்டி கதைகள். ஆனா இப்ப அந்த மாதிரி நாளிதழ்கள்ல வாங்குறதெல்லாம் இலவச புத்தகங்களை நம்ம கவனிக்கிறதும் இல்லாம இருக்கு. நம்ம இப்ப படக்கதைகள் அப்படின்னு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா தமிழ்ல என்ன மாதிரியான புத்தகங்கள் இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. படக்கதைகளா வாங்கி கொடுக்கறதுக்கு குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப முக்கியமான கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. ஏன்னா நம்ம இங்க இந்த இணைப்புல இருக்கிற நம்ம எல்லாம் குழந்தைகளா இருக்கும்போது நிச்சயம் படக்கதைகள் மேல குழந்தைகளுக்கு எப்பவுமே கூடுதல் ஆர்வம் உண்டு. அதுவும் வண்ணத்துல அழகழகான படங்கள் இருக்கும்போது அந்த படங்களே கதைகளை சொல்ற அந்த அழகுக்காக நம்ம வாங்கி படிச்சிருக்கோம். ஆனா என்ன ஒரு பெரிய வருத்தம்னா, இன்னைக்கு தமிழில் சிறுவர் படக்கதை நூல்ங்கிறதே சுத்தமாக அறிகிருச்சு. தினமலர் சிறுவர் மலர், தினமணியில் வருகிற
சிறுவர்மணி, இந்து தமிழ் நாளிதழ் வருகிற மாயாபச்சார் போன்ற மிகச்சில நாளிதழ்களில் வருகிற சிறுவர் இணைப்புகள் தவிர இன்னைக்கு சிறுவர் படைக்கதே நூல்களே கிடையாது. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ராணி காமிக்ஸ், அம்புலி மாமால நிறைய வந்தது. அது குறைந்து போனதற்கு காரணம் நம்மளும் ஒரு காரணம். இன்னொன்னு, சிறுவர் கதைகளை எழுதுவது வந்து ரொம்ப எளிது, ஆனால் அது படக்கதையாக மாறுவதற்கு நிறைய பொருள் செலவாகும். குறிப்பா சொல்லணும்னா ஓவியர்கள், அதுவும் வண்ணத்தில் அச்சிடணுங்கும் போது ஓவியர்களுக்கான செலவு, வண்ணத்தாள் அச்சிடுவதற்கான கூடுதல் செலவு, அந்த புத்தகங்கள் விற்பனை ஆகாமல் போறதுங்கிறதுனால இன்னைக்கு அம்புலி மாமாவை நின்றுச்சு. பல மொழிகளில் வந்தது அம்புலி மாமா, அதை நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி ராணி காமிக்ஸ் போன்ற படக்கதை நூல்களா இருந்தது. தமிழில் திரும்பவும் அப்படியான படக்கதை நூல்கள் வருவதற்கான முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப அரிதாக தான் வருது, ஒன்னு ரெண்டு புத்தகங்கள் தான் வருது. பெயர் சொல்ற மாதிரி இல்ல, தனிப்பட்ட முறையில் சில பதிப்பகங்கள் வெளியிடுகிற சிறுவர் படைக்கதை நூல்கள் தான் வருது. தொடர்ந்து மாத இதழாகவோ தொடர் இதழாகவோ எதுவும் வர்றதா என்னோட கவனத்துக்கு வரலமா? கண்டிப்பா அப்படி வருகிற இதழ்களை நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். இப்போதைக்கு நூல்களா தான் வந்துகிட்டு இருக்கு. நன்றி. வணக்கம். வணக்கமா, சொல்லுங்கம்மா. அந்த ஹாப்பி பீன் சொல்லி ஒரு மாத சந்தா, வருடாந்திர சந்தா 500 ரூபாய் கட்டினா எங்க பேரண்ட்ல வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க. ஹாப்பி பீன் நிறைய படக்கதைகள் போட்டு வருது. ஹாப்பி பி தமிழ்லயும் வருது. ஓகே, ஆமாமா ஆமாமா, ஆங்கில ஆங்கிலத்துக்கு நாங்க வாங்கி கொடுக்கறோம். அப்படியே மகிழ்ச்சி, வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கமா, சந்தோஷம். நல்லா இருக்காது, பாத்துருக்கேன் ஆங்கில பாத்துருக்கேன், தமிழ் நான் பார்த்தது இல்ல. தமிழ்லயும் வருதா அது? ஆ வருது வருது, நல்லா இருக்கு. வருஷ சந்தா 500 ரூபாய் கட்டினோம்னா வீட்டு வாசலே வந்து கேக்குறாங்க, அந்த மாதிரி வாங்கி. அப்படியா? ஆமாங்க, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா. ஆப்பிள் மரம் வீடுகள் தோடு மலக்கட்டும். ஆமா, நல்லா இருக்கு. உங்க உரை ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. தேங்க் யூ. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, மகிழ்ச்சிங்கம்மா. வணக்கம் ஐயா, முனைவர் டெய்சி. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா, சிறுவர் இலக்கியம் சார்ந்த ஆய்வுகள் என்னெல்லாம் மேற்கொள்ளலாம் ஐயா? இப்ப நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது சிறுவர் இலக்கியம் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி சிறுவர் பாடல்களை தனியாக ஆய்வு செய்கிறார்கள். அதே மாதிரி சிறுவர்களுக்கான கதைகள், சிறுவர்களுக்கான புதினங்கள், சிறுவர்களுக்கான அறிவியல் கதைகள், இன்னும் சொல்லப்போனா சிறுவர்களுக்கான விளையாட்டுகளே ஆய்வு பண்ணியிருக்காங்க. நான் கூட தினுசு தினுசா விளையாட்டுன சங்ககாலம் தொடங்கி இன்றைக்கு நவீன உலகம் வரை உள்ள 50 விளையாட்டுகளை தொகுத்து புத்தகமா போட்டிருக்கேன். அப்படி சிறுவர் இலக்கியத்தின் பன்முகப்பட்ட கூறுகளை நிறைய பேர் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. சில குறிப்பிட்ட படைப்பாளிகளோட சிறுவர் கதைகளை கூட நீங்க ஆய்வுகள் செய்யும் போது நிச்சயம் ஒரு சிறுவர் இலக்கியத்துக்குமான ஒரு நல்ல ஆய்வா இருக்கணும். நான் வந்து மத்திய அரசோட சாகித்ய அகாடமிக்காக சிறுவர் நாடக களஞ்சியம் அப்படின்னு ஒரு தொகுப்பை தொகுத்திருக்கமா. அது என்னன்னா, தமிழில் சிறுவர் இலக்கியம் தொடங்கிய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சிறுவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு 39 நாடகங்களை தொகுத்து சாகித்ய அகாடமிக்காக கொடுத்துருக்கேன். அதை சிறுவர் நாடக களஞ்சியம்னுங்கிற தலைப்புல சாகித்ய அகாடமியும் புத்தகமா கொண்டு வந்திருக்காங்க. எண்ணங்களை விதைச்சுமா, அல்லது கதைகள் அல்லது கவிதைகள் இது மாதிரி நிறைய எழுதலாமா தோழர்? இல்ல, நேரடியாக நான் இந்த நீதி போதனையை குழந்தைகளுக்கு சொல்ல போகிறேன்னு எழுதுனீங்கன்னு வச்சுக்கல, அது நிச்சயம் ஒருபோதும் சிறுவர்களுக்கான படைப்பா இருக்காது. வேணா ஒரு நீதி போதனை கதையா இருக்கலாம். அப்படி இல்லாம நீங்க பார்த்த ஒரு இயல்பான ஏதோ ஒரு காட்சியவோ அல்லது ஏதோ ஒரு நிகழ்வின் உட்கூறாக ஏதாவது ஒரு சிந்தனையை உள்வைத்து எழுதுனீங்கன்னா அது குழந்தைங்களுக்கு இயல்பா இருக்கும். நல்ல நண்பர்கள் அப்படின்னு நேரடியா தலைப்பு வச்சு ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்தாங்க அப்படிங்கிற கதைகள் வந்து ஒரு கட்டத்துல சுவாரஸ்யமா இருக்கலாம். ஆனா அதை படிக்கிறதுக்கான குழந்தைகளுக்கு ஒரு சலிப்பு தான் ஏற்படும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேரடியான போதைகள் குழந்தைகளா இருக்கும்போது நமக்கு பிடிக்கல, ஆனா வளர்ந்த பிறகு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம அறிவுரைகள் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் சமூக இயல்பா இருக்கு. ஆனா அப்படி இல்லாம நீங்க பார்த்த படித்த கேள்விப்பட்டோ ஏதோ ஒரு விஷயத்துல அது உள்ளீடாக ஏதாவது ஒரு நல்ல நோக்கத்தை உள்வைத்து நீங்க இளைமறை காய்ப்பறை போல சொல்ல ஆரம்பிக்கிற கதைகள் தான் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான கதைகளா இருக்கும். நன்றி 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 தோழர், நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா, அனைவருக்கும் நன்றி. முறைப்படி தமிழ் துறை தலைவர் முனைவர் பா ஜெய்கணேசி அவர்கள் நன்றி கூறுவார்.
வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, ஏதாவது இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம நிறைய விஷயம். ஐயா வணக்கம், வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கங்க. ஐயா வணக்கம் ஐயா. பேராசிரியர் விநாயகமூர்த்தி, சமீபத்துல வைரமுத்து ஐயா வந்து பேசினார் இந்த சிறுவர் இலக்கியத்தை பத்தி. ஏஐ தொழில்நுட்பம் இருக்கு இல்லைங்க ஐயா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுல ஒரு காட்சியை சொன்னா ஒரு கதையை வந்து படைத்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த செயற்கை இதுல. அந்த மாதிரி இருக்கும்போது நம்முடைய பாரம்பரிய சம்பவங்களை வந்து நம்ம அதுல செலுத்தணும், பயன்படுத்தணும்னா நமக்கு பயனுள்ளதா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ வளர்ந்து வருகிற அந்த எதிர்காலத்துல இந்த மாதிரி நம்ம எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் சிறுவர் இலக்கியம் தொடர்பா, அது உங்களுடைய கருத்து, உங்களுடைய பார்வை எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சிங்க, ஒரு முக்கியமான கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. நிச்சயம் இன்னைக்கு பார்த்தா இந்த 21ஆம் நூற்றாண்டின் நவீன அறிவியல் தொழில்நுட்பத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லப்படுகிற செயற்கை நுண்ணறிவு வந்து பெரிய அளவுல வளர்ந்துருக்கு. நீங்க வந்து கதையை பத்தி சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆனந்தவிடன் பத்திரிகையில சமீபமான நாட்களா பாத்தீங்கன்னா அதுல சொல்வனம்ங்கிற பகுதியில கவிதைகள் போடுவாங்க. அதுக்கான ஓவியம் வந்து ஓவியரோட பேர் இருக்கும். 2-3 வாரங்களா பாக்குறேன் ஏஐன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு கூட முதல்ல ஏஐன்னு ஏதாவது ஓவியர் இருப்பாரு போல இருக்குன்னா, நண்பர் ஒருத்தரோட பேசிட்டு போது சொன்னாரு, ஏஐங்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் எனப்படுகிற செயற்கை நுண்ணறிவு. நம்ம அந்த கம்ப்யூட்டர்ட்ட ஒரு 10 வயது மதிக்கத்தக்க ஒரு கிராமத்து குழந்தை ஒரு கிழிந்த ஆடையுடன் இருக்கிறாள்னு நம்ம கொடுத்துட்டோம்னா இன்புட் கொடுத்துட்டா அதோட அவுட்புட்ல ஒரு ஓவியமாவே தருது. இன்றைக்கு மனிதர்கள் செய்ய நினைக்கிற, செய்ய விரும்புகிற பல செயல்களை கணிப்பொறிகளே செய்கிற ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு எழுத்தாளரோட வேலையை கூட, ஒரு சிறுவர் இலக்கிய படைப்பின் வேலையை கூட கம்ப்யூட்டர் செய்யக்கூடும். ஆனால் அது வந்து என்னைக்குமே ஒரு எந்திரம் தான். ஒரு மனிதன் எழுதுவதை போல நுட்பமும், கரண்ட் இல்லைன்னா பேட்டரியில சார்ஜ் இல்லைனா செல்போனும் வேலை செய்யாது, கம்ப்யூட்டர் வேலை செய்யாது. ஆனால் சுய அறிவும் சிந்தனையும் கற்பனை ஆற்றலும் மனிதன்ட்ட இருக்கிற அளவுக்கு நிச்சயம் கம்ப்யூட்டர்ல கிடைக்காது. ஆனா நவீன அறிவியல் தொழில்நுட்ப ஓவியங்களை, கதைகளை, கவிதைகளை சிறுவர் இலக்கியத்துல கம்ப்யூட்டர் பிரசிக்கலாம். ஆனால் ஒரு மனிதனோ ஒரு குழந்தையோ எழுதுவது மாதிரியான இயல்பு உண்மையை அதுல ஒருபோதும் வெளிப்படாது. என்ன பண்றது, எல்லாரும் அறிவியலின் துணை கொண்டுதான் நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால முழுக்க முழுக்க அறிவியலை சார்ந்து போக வேண்டியது இல்லைங்கிறதான் என்னோட கருத்து. நீங்க சொன்ன கவிப்பேரஸ் வைரமுத்து அவர்களோட பையன் கூட சில உள்ளீடுகளை எல்லாம் கொடுத்து கதைகளையே ஒரு திரைப்படத்தின் ஒரு கதை கருவை கொடுத்தா முழு கதையும் உருவாக்கி தருகிற கணிப்பொறி தொழில்நுட்பத்தை எல்லாம் நீங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது அறிவியல் பார்வைதான், ஆனா அது எந்த அளவுக்கு காலம் ஏற்றுக்கொள்ளும், நீங்களும் நானும் அதை உள்வாங்கிக்கோங்கிறதுல நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் தொடக்க புள்ளிகள்ல தான் இருக்கு இந்த முயற்சிகள்லாம். ஆனாலும் நாம் சுயமாக சிந்தித்து எழுதுவதுதான் சிறந்த படைப்பாக இருக்குங்கிறதா என்னோட தனிப்பட்ட கருத்துங்கய்யா. நன்றி, நன்றிங்க ஐயா, மிக அருமைங்க ஐயா.